முன்னாடி அதை செய்ய வேணாம்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நான் செஞ்சேன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர்வேன் எங்கள் அப்பா இது செய்யக்கூடாதுன்னு சொன்னார், அது நம்ம செஞ்சிட்டோம்னு. அதே மாதிரி எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஸ்கூல்னாவே பிடிக்காது, நான் அப்படியே ஜாலியாக சுற்றுவேன் ஜாலியாக இருப்பேன். அப்போலாம் எனக்கு தெரியல எங்கள் அப்பா சொன்னது, இப்போ தான் எனக்கு புரியுது ஏண்டா எங்கள் அப்பா சொன்னது அப்பயே கேட்டுருக்கலாமேனு. எங்கள் அப்பா என்னை அடித்தாலும் திட்டாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எந்த அப்பா அம்மாவும் அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க. எங்கள் அப்பா என்னை வந்து நீ என்ன வந்து கேட்பாரு, நான் ஒரு ஆக்டர் ஆகிறோம் பார்க்கும்போது சரி போயிட்டு வா நல்லபடியா.